Hello friends, welcome back to our channel. Tamilanna gette inni nama video pakaporam abindra maninga nama channel subscribe pananam odane video ku keela irukka link panni subscribe panivanga mattum pakkada bell icon click panni all the option koduthukonga appo na nama channel la pora oru videos um ungala thadi notification a varum so innikku vandha pathina oru super ana 25 rupees google play redeem code en pandrom application la patham pakaporam so இந்த ஒரு ஆப் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் தான் எடுத்துக்கலாம் ஸோ என்னோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 4 டைம் எடுத்தீங்க அப்படின்னா 25 சொல்லிட்டு 100 எடுத்துடலாம் ஓகேங்களா நம்ம வீடியோட தமிழில் டைட்டிலோ அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருந்திருக்கும் 100 கூகுள் பே ரெடிங் கூட பண்ணுற மாதிரி இதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் 10 அவ்வளோதான் ஓகேங்களா ஓப்பனாக சொல்கிறேங்க ஓகேங்களா எனக்கு வந்து 1 தான் ஆச்சு உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோடய லைஃப் ப்ரூஃப் நான் ஏன் பண்ண அந்த ப்ரூஃப் வச்சு காட்டுறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபரோட ப்ரூஃபு ஓகேங்களா இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ தான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக் இப்போ நான் புதுசாக சொல்கிறேன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நீங்கள் 2-3 இது எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இது வந்து ப்ரோ என்ன ப்ரோ கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டுனு சொன்னீங்க அது கூகுள் ப்ளே ரெடிங் கோட்னு சொன்னீங்க இது அமேசான் கிஃப்ட் கார்டு இருக்குது அப்படின்னா அமேசான் கிஃப்ட் கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் ப்ளே கிஃப்ட் கார்டாக மாற்ற போகிறோம் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரெடிங் கோட் தராங்க இல்லைங்களா அமேசான் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு இந்த கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய அமேசான் எப்படி நம்ம கூகுள் ப்ளே ரெடிங் கோட் எடுத்துகிட்டு போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போடுறோம் அதே மாதிரி இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அமேசான் ஆப்பில் போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் ஏறிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பேலன்ஸ் ஏறிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் பே பேலன்ஸ் 55 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது இப்போ உங்களுக்கு அந்த 25 கூட போட்டிங்கன்னா அது 25 காட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி என்னோட அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து நான் பேலன்ஸ் ஆட் பண்ணிட்டேன் ப்ரோ அதுக்கு மேலே எங்கிட்ட அமேசான்லாம் இல்லை ப்ரோ அப்படின்னு யார் வரி பண்ண வேணாம் ஸோ இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கோட் எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்த போய்ட்டு உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க 10 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னா 10 ரூபான்றதை போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபா போட்டுக்கிறேன் கண்ணி கொடுக்குறேன் ஸ்வைப் டூ பே அவ்வளோதாங்க ஓகேங்களா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்கள் இருக்க பேலன்ஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரெடிங் கோட் வேணுமோ அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் ஸோ எப்படி அமேசான் ஓப்பன் பண்ணுறது எப்படி அந்த ரெடி அந்த கோடை வந்து ரெடீம் பண்ணுறது ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் பேலன்ஸ்லேருந்து எப்படி இந்த கூகுள் பே ரெடிங் கோட் எடுக்கிறது இதெல்லாம் தனித்தனி வீடியோ நான் சிம்பிளாக ஸோ நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு டைம் ஸ்க்ரீனில் காட்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் தான் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அமேசான் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது ரொம்ப வெப்சைட் தான் நீங்கள் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ண தேவை வெப்சைட்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் எப்படி அந்த கோட் வந்து நம்ம ரெடி பண்ணுறது எங்கே போய் ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் வச்சு நம்ம எப்படி கூகுள் பே ரெடிங் கோட் வாங்குறது இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த முக்கியமாக இந்த வீடியோ உங்களை டாப்அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது ஸோ இந்த 30 ஆஃபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதே அந்த அமேசான் ரெடிங் கோட் வச்சு நீங்கள் ரீசார்ஜும் பண்ணலாம் அந்த இடத்து உங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதும் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது ஓகே நான் மெயினாக போடுறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆஃபர் கூட போட காசு இல்லாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் ஸோ வீடியோ கன்ஃபார்ம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது என்ன ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமூவ் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ள போகும் ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இல்லை நீங்கள் க்ரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே போயிட்டு ஃபன்னி பாக்ஸ் இதான் ஆப்பட் நேம் ஸோ டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் ஸோ டவுன்லோட் கொடுத்துக்கோங்க ஸோ இன்ஸ்டாலும் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இங்கே உங்களோட ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் யாரும் பயப்படுத்தாத நார்மலாக பண்ணலாம் இல்லை ப்ரோ என்னோட ரியல் ஃபேஸ்புக் ஒன்று கொடுக்க நான் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு புது ஃபேஸ்புக் ஒன்று க்ரியேட் பண்ணி சும்மா கொடுத்துக்கோங்க ஃபேஸ்புக்கில் எப்படி ப்ரோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வந்தது அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஜிமெயிலில் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபேஸ்புக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரியல் ஃபேஸ்புக் ஒன்று ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது இந்த ஆப்பில் அதனால் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி புதுசாக உங்களுக்கு லைவாக ரெடி பண்ணி காட்டணுன்றதுக்காக ஒரு புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணிட்டேங்க ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்ட 4 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் 4 டைம் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் ஒரு டைம் 25 எடுக்க முடியும் 4 ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு 4 டைம் 25 எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதான் கான்செப்ட் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான
முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதுக்கான ட்ரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலான ஒரு வீடியோவை நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகிற அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணும், எங்கே எப்படி மெசேஜ் பண்ணுறது, அந்த வீடியோ எப்படி பார்க்குறது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு சும்மா நேம் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பரை விட்டுட்டு உங்களுக்கு இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியலாம். ஸோ அந்த ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே போயிட்டு பக்கி பரதேசி அந்த ஃபேஸ்புக்கிலேயே போயிட்டேன். ஸோ போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஆக்சுவலி எனக்கு லாகின் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்வைட் பண்ண மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்வைட் அந்த கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைனப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 400 coins தருவாங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 200 coins மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த அமேசான் கிஃப்ட் கார்டை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காயின் ப்ரோ அந்த அமேசான் கிஃப்ட் கார்டுக்கு அப்படின்னு டவுட் இருக்கும், 600 coins உங்களுக்கு சைனப் போனஸாக 400 coins தந்துருவாங்க. வெறும் 200 coins மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ கொடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு பேங்க் பேடிஎம்மோ பேங்க் அக்கௌண்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது. ஒரே ஒரு டாஸ்க்குங்க, 400 coins நான் எடுத்துட்டேன். ஒரே ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் 400 coins எனக்கு அப்படியே கிடச்சிருச்சு. ஸோ எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது, என்னடா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 400 coins ஒரே டாஸ்க்கில் தந்துட்டாங்க, ஒரே ஒரு டாஸ்க். ஆனால் இது நான் ஃபஸ்ட் எடுத்துனே பண்ணலை, இது தெரியாமல் நிறைய டாஸ்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டாஸ்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ நானே வீடியோ எடுக்கல, ஆக்சுவலி வீடியோ எடுத்தனா தெரியல, வீடியோ எடுத்தனா சைடில் அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இதான் அந்த ஆப்பு ஃபன்னி பாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்பில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு அந்த 25 ரூபா அமேசான் கிஃப்ட் கார்டு இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் அந்த 25 ரூபா அமேசான் கிஃப்ட் கார்டு ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான், ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 இல்லை 1000 அப்படின்னு தான் வைப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், காலங்காத்தாலே ரெடி பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ நான் மதியானம் இல்லை ஒரு 10 மணி இல்லை 9 மணி பக்கம் பார்க்குறீங்கன்னா கூட அந்த ஸ்டாக்ஸ் இருக்காது, தீந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக ஒரு 7 மணி 6 மணி அந்த மாதிரி டைம்லேருந்தே அந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அங்கே தான் அந்த டைமில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு எடுக்க முடியும் ஒரு அக்கௌண்ட்டில், ஓகேங்களா? 25 எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே பார்த்துக்கோங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது 7:54. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் கிஃப்ட் கார்டு இருக்குது, 680 coins, எங்கள்ட 930 coins இருக்குது. இந்த 930 coins நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எதையாச்சும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேங்க நான் பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 400 coins வந்து இதாக கொடுத்தாங்க, தட் மீன்ஸ் ரிவார்டாக கொடுத்தாங்க. ஸோ டோட்டல் பாயிண்ட் டாஸ்க் பாயிண்ட் மட்டும் 530 coins நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொடுத்தது 400 coins, அந்த 400 coins நான் எடுத்துங்க, எப்படி எடுத்துன்னு எனக்கே தெரியல, ஓகேங்களா? ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஸோ ரயில் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எங்கிட்ட 930 coins இருக்குது. காயின் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நான் எண்டில் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் பண்ணுறது எப்படின்னு சொல்லாமல் ரெடி பண்ணி காட்டுறது எதுக்காகனா, ஸ்டாக்கு முடிஞ்சிருங்க, வீடியோ எடுக்கும் போதே முடிஞ்சிடும், ஏன்னா வீடியோ ரெடி பண்ணி காட்ட நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு இதில் வந்து டக்குன்னு அப்படியே தரமாட்டாங்க, உங்களுக்கு 24 hours கிடையாது, மேக்ஸிமம் 3 நாள் வரைக்கும் ஆகும். சில பேர்த்து 24 hours கிடைக்கும், சில பேர்த்து 48 hours கிடைக்கும், பட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வரையும் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான் பே கிஃப்ட் கார்டுன்னு இருக்கா, 25 rupees 680 coins, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது ஷோ ஆகிறது ஒரு 8 மணிக்குள்ளே தான் ஷோ ஆகும். ஸோ ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 6 மணி 7 மணி 8 மணிக்கு நீங்கள் காலங்காத்தால சொல்கிறேங்க, காலங்காத்தால் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த காலையில் 12 மணிக்கு ஸ்டாக் வைப்பாங்க, அந்த ஸ்டாக் வந்து வர வர ஒரு 1000 பேர் எடுத்துட்டாங்கன்னா தீந்து போயிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் காட்டாது. ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன் அமேசான் 25 680 coins அப்படின்றத. ஸோ கிளிக் பண்ணியாச்சு, இந்த அடுத்து இமெயில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டான இமெயில் கொடுங்க. நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த இமெயிலெலாம் என்ன ப்ரோ எனக்கு தெரியாது அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களோட கூகுள் பேசுவதோ இல்லைன்னா ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் ஜிமெயில்னு கொடுத்துருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், சைடில் லோகோ தெரியுது இல்லைங்களா? அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்கள் ஃபோனில் இருக்க கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயிலாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா @gmail.com கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து அதில் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு இதை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட நிறைய கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் இருக்குது, நான் ப்ளர் பண்ணியிருப்பேன், நான் ஒன்று ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அதை வந்து இந்த இடத்த என்ட்ரு பண்ணுங்கள். அந்த @gmail.com அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் நீங்கள் போட்டால் போதும், ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஸோ கரெக்டாக உங்கள் இமெயில் இதானோ அப்படின்னு சொல்லி இன்னொரு டைம் கேட்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆ கரெக்டு தான்ப்பா அப்படின்னு நானும் பார்த்துட்டு ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆட் ஆகும் அந்த மெயில், ஓகேங்களா? டீட்டெயில் ஆட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறது, அந்த ரிவார்டு வந்து அதுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. உங்கள் கண்ணு மட்டும் தான் லைவாக லோடிங் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டப் யுவர் இமெயில்ஸ். இப்போ இமெயில் மட்டும் செட் ஆகிருக்கு, திரும்பி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த இமெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது.
ஸோ இமெயில் கரெக்டாக இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு காட்டுது. மூணு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கரெக்டாக ரீல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அரைவல் டைம் அங்கேயே கொடுத்துருவாங்க. எஸ்டிமேட்டட் அரைவல் டைம் என்றைக்கு வருன்றது 4-2 கொடுத்துருக்காங்க, 4ஆம் தேதி. ஓகேங்களா? இன்றைக்கி 1ஆம் தேதி, 3 நாள் கழித்து 4ஆம் தேதி. அந்த 4ஆம் தேதிக்கு நான் ப்ரூஃப் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? எனக்கு 4ஆம் தேதி தான் ரிசீவ் ஆகும் இந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ நீங்களும் இன்றைக்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் தேதி ரிசீவ் ஆகும். என் கூட சேர்ந்து நீங்கள் உங்களோட ப்ரூஃப் ஷோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு, அவ்வளோதாங்க, சக்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் பேஜில் அந்த இது போயிடும். என்ன ஒரு பாயிண்ட் பேஜ் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் சைட் கார்னரில் பாருங்கள், மேலே உங்களுக்கு 250 பாயிண்ட் காட்டுது இல்லை, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி எப்படிலாம் பாயிண்ட் எடுத்தீங்கன்னு காட்டும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு ஒன்று காட்டும், அந்த இடத்த உங்களோட இது பெண்டிங்கில் இருக்கா, சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு அந்த இது காட்டும். என்றைக்கு வருன்ற டேட்டை அன்றைக்கி கொடுத்துருவாங்க, 4-2-2022 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்பில் எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறது பார்த்துலாம் வாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் நம்ம டெலிகிராம் சேனல், ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் டெலிகிராம் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப் மாதிரி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கான் இருக்கும், அந்த சர்ச் ஐக்கானில் போயிட்டு ஸோ நீங்கள் தமிழ் அண்ணா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம 405 அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரேஞ்சில் உங்களுக்கு நம்மளோட சேனல் வரும், குரூப் இருக்குது. ஸோ அந்த சேனலோட நேம் கிளிக் பண்ணினோட பர்சனல் காண்டாக்ட் இருக்குது. ஸோ இங்கே ஃபைல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நிறைய வந்து ஆப்ஸோட ஸ்ட்ரிக்ஸ்லாம் இங்கே வீடியோ போடுவோம். ஸோ இந்த ஒரு ஆப்போட வீடியோவும் அந்த இடத்துல நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என்னோட பர்சனல் காண்டாக்ட் இருக்குது, நம்மளோட குரூப் சாட் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணினா நம்ம குரூப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்கள் டவுட்னா கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் ஏர்னிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் மெயின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு தொடர்ந்து 7 நாள் செக்இன் பண்ணி, இதெல்லாம் தேவையே கிடையாது பட் இருக்குது இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்வைட் கோடுன்ற ஆப்ஷன். ஸோ உங்களோட இன்வைட் கோடு அதே மாதிரி இந்த பேஜில் தந்துருவாங்க, அந்த இன்வைட் கோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நல்ல அப்ளிகேஷன் சொல்லும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வைட் கோடு போட்டு ஓப்பன் பண்ணி ஸோ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்டும் அவங்களுக்கு 400 பாயிண்டும் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜஸ்ட் நீங்கள் இன்வைட் பண்ணால் மட்டும் போதாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல ஆப் டாஸ்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய டாஸ்க்கு, இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க் வச்சும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரல் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு பார்க்கலாம், நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்ற எல்லா ப்ரூஃப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக பார்த்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம காயின்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அதிலே பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட், ஈஸி, மோர் பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ ப்ரொசீட் கொடுங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளலாம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுமோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுதோ ஜஸ்ட் அந்த ஆப் இன்ஸ்டால் மட்டும் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் கூட பண்ண தேவை. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ குறிப்பிட்ட செகண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ண சொன்னால் ஜஸ்ட் அப்படி சும்மா அப்படியே ஆப்புக்குள்ளே வச்சிருந்துட்டு ஸோ அப்படியே திரும்பி நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ரீட்ரை ஆஃபர்னு இருக்கும், சம்டைம் ட்ராக் ஆகாது. இந்த மாதிரிலாம் இருந்தனா நீங்கள் திரும்பி கோ கொடுங்க, அப்படி ரீட்ரை ஆஃபர் இருந்தால் அப்படி வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டாஸ்க்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸ்க்ரீன் ஷாட் அட்டாச் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் பட் கன்ஃபார்ம் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகும். எனக்கு காயின்ஸ் ஆட் ஆக மாட்டேங்க ப்ரோ, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெளிவாக புரியல ப்ரோ அப்படின்னு அழைச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், மணி அணி சேனலையும் சரி நம்ம சேனல்லையும் சரி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் இதோட உங்களுக்கு கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஆப் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஸோ வித் ப்ரூஃபோட. ஓகேங்களா? ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வீடியோவை பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த சாட் ஐக்கனையோ இல்லை என்னோட பர்சனல் காண்டாக்டுக்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இது வந்து காயின் ஆட ஆக மாட்டேங்குது ப்ரோ, இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆப் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். ஓகேங்களா? அந்த பர்மிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா ட்ராக் ஆகும். நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுக்காம ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகுது, அப்புறம் காயினும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை ஆல்ரெடி சந்திக்கிறேன். பாய் பை சிகே. ஸோ ஓகே கேஸ், பாய். மறக்காம இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்து.